அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஒருவனுடைய அளவுக்கு மீறிய ஆசை பேராசையாக மாறும்போது அது அவனுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையுமே தரும் என்பதையும், எல்லாம் எனக்குத்தான் என்று கஞ்சத்தனத்தோடு பேராசையோடு இருக்கும்போது அது அழிவைதான் தரும் என்பதையும் எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். அந்த கிராமத்தில் இருந்த பணக்காரன் ஒருவன் வைர நகைகள் செய்வதற்காக வைரக்கற்கள் வாங்குவதற்கு பக்கத்து ஊரிற்கு சென்றிருந்தான். அங்குள்ள ஒரு பெரிய நகைக்கடையில் பல லட்சம் மதிப்புள்ள வைரக்கற்களை வாங்கிவிட்டு கிளம்பும் போது அந்த கடைக்காரர் அவனிடம், ஐயா, நீங்கள் உங்கள் ஊரிற்கு செல்ல வேண்டுமென்றால் வழியே உள்ள ஒரு காட்டை தாண்டிதானே போக வேண்டும். அந்த காட்டில் கொடிய விலங்குகளின் நடமாட்டமும் திருடர்களின் நடமாட்டமும் உள்ளதே. உங்கள் கையில் வேறு வைரக்கற்கள் வைத்துள்ளீர்கள். நீங்கள் தனியாக போவதை விட யாராவது ஒரு ஆளை துணைக்கு அழைத்து செல்லலாமே. கொஞ்சம் பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் துணைக்கு வருவதற்கென்று ஆட்கள் இருக்கிறார்கள் என்றார் அந்த கடைக்காரர். அதற்கு அந்த பணக்காரனோ, நமக்கு தனியாக போக தெரியாதா என்ன? எனக்கு என்ன பயம்? எதுக்கு தேவையில்லாமல் மற்றவனுக்கு நம்ம பணத்தை கொடுத்து அவனை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என கஞ்சத்தனம் பிடித்து, அதெல்லாம் யாரும் துணைக்கு தேவையில்லை, நானே பார்த்து கொள்வேன் என்று கடைக்காரரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அந்த பணக்காரன். பிறகு அந்த பணக்காரன் காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தபோது கொடிய மிருகம் ஒன்றின் சத்தம் கேட்டது. அதை கேட்ட பணக்காரன் பயந்து போய் வேகமாக நடந்தான். அப்போது திடீரென்று அங்கு வந்த புலி ஒன்று அவன் மீது பாய்ந்து அவனை தாக்கியது. அப்போது காட்டில் எங்கேயோ ஒரு மூலையில் துப்பாக்கி சுடும் சத்தம் பலமாக கேட்டது. உடனே அந்த புலி அந்த பணக்காரனை அப்படியே விட்டுவிட்டு காட்டுக்குள் ஓடிவிட்டது. அப்போது அந்த பணக்காரன் பலத்த காயங்களுடன் குற்றுயிராக அப்படியே கிடந்தான். பிறகு சிறிது நேரத்தில் அந்த வழியே வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் புலியால் தாக்கப்பட்டு கீழே விழுந்து கிடந்த பணக்காரனையும் அவனிடம் வைரக்கற்கள் இருப்பதையும் கவனித்தான். அந்த வழிப்போக்கனை மெதுவாக பார்த்த பணக்காரன், ஐயா, என்னை எப்படியாவது காப்பாற்றி எனது வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள், நான் நிறைய பணம் தருகிறேன் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான். ஆனால் அந்த வழிப்போக்கனின் கவனம் முழுவதும் அந்த வைரக்கற்கள் மீதே இருந்தது. அந்த வைரக்கற்களை நாம் எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. உடனே அங்கிருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து அந்த பணக்காரனை தாக்கிவிட்டு வைரக்கற்களை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்தான். பிறகு சிறிது நேரத்தில் மறுபடியும் ஒரு கொடிய மிருகத்தின் சத்தம் பலமாக கேட்டது. உடனே அந்த வழிப்போக்கன் பயந்து கொண்டு ஒரு மரத்தின் அடியில் சென்று மறைவாக ஒளிந்து கொண்டான். அப்போது அவனைப் போலவே அந்த வழியே வந்த மாலை நேரத்தில் மீன் பிடித்து அவற்றை விற்று வாழும் விவசாயிகள் இரண்டு பேர் அந்த மிருகத்தின் சத்தத்தை கேட்டு அந்த வழிப்போக்கன் மறைந்து நின்று கொண்டிருந்த அதே மரத்தின் மேல் ஏறி ஏற்கனவே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழிப்போக்கன் கையில் ஏதோ ஒன்று வைத்துள்ளான் என்பதை அந்த இரு விவசாயிகளில் ஒருவன் பார்த்து மற்றவனிடம் கூறினான். பிறகு இருவரும் அந்த வழிப்போக்கனை இரகசியமாக கண்காணித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த வழிப்போக்கன் தன்னிடம் இருந்த வைரக்கற்களை எவ்வளவு இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த வைரக்கற்களை பார்த்ததும் மரத்தின் மேலிருந்த அந்த இரண்டு பேரில் ஒருவன், நம் தூண்டிலில் இதுவரை மீன்கள்தான் சிக்கின, இப்படி வைரக்கற்கள் சிக்கும் என்று நான் எண்ணியதே இல்லை என்று சிரித்தான். உடனே அந்த இருவரும் தொப்பென்று மரத்திலிருந்து கீழே குதித்து அந்த வழிப்போக்கனை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். தங்கள் கையிலிருந்து கயிற்றால் அந்த வழிப்போக்கனின் கை கால்களை சேர்த்து கட்டி கீழே தள்ளிவிட்டார்கள். யார் இவர்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று அந்த வழிப்போக்கனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் பேச முற்பட்ட போது அவனை தங்களுடைய கால்களால் மாறி மாறி முகத்திலேயே உதைத்தார்கள் அந்த இரண்டு பேரும். பிறகு அவனிடமிருந்த வைரக்கற்களை அபகரித்தார்கள். அப்போது ஒருவன் மற்றவனிடம், சரி சரி, இனி மூச்சு விடும் சத்தம் கூட கேட்கக்கூடாது, பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே என்று சொல்வார்கள், அதுபோல சத்தமில்லாமல் வா இங்கிருந்து சென்று விடலாம் என கூறினான். அப்போது அந்த வழிப்போக்கன் அவர்களிடம், என்னை அவிழ்த்து விடுங்கள், நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் என அழுது கொண்டே கெஞ்சினான்.
ஆனால் அந்த இருவருக்கும் கோபம்தான் வந்தது. உடனே தங்களால் முடிந்தவரை அந்த வழிப்போக்கனை நன்கு அடித்தார்கள். அப்போது அந்த வழிப்போக்கன் வெறும் வைரக்கற்களுக்காக அவரை குத்தியும் குளையுருமாக விட்டுவிட்டு வந்தேனே, அதற்கு இது எனக்கு சரியான தண்டனைதான் என்று அழத் தொடங்கினான். ஆனால் அந்த இரண்டு விவசாயிகளும் அவனை திரும்பி கூட பார்க்காமல் வைரக்கற்களை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினார்கள். அப்போது ஒருவன் மற்றவனிடம், முதலில் ஊரிற்கு சென்று இந்த வைரக்கற்களை சரிபாதியாக பிரித்து கொள்ளலாம், இனி சேற்றில் இறங்கி வேலை செய்கின்ற சின்ன தொழிலையும் மீன் பிடிக்கும் மோசமான வேலையையும் விட்டுவிட்டு சொந்தமாக ஒரு கடை வெட்டி பிழைக்கலாம் என்று கூற, அதற்கு மற்றவனும் ஆமாம் என்று கூறினான். ஆனால் அவர்கள் வெளியிலே சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாலும் மனதிலே அத்தனை வைரக்கற்களும் தனக்கே கிடைக்காமல் போயிற்றே என்ற கவலையுடன் எச்சிலை விழுங்கிய வண்ணம் ஏக்கத்துடனே நடந்து கொண்டிருந்தார்கள். சரியான நேரம் கிடைத்தால் அடுத்தவனை ஏமாற்றி வைரக்கற்களை தட்டி கொண்டு போய்விட வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை இருவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் ஆற்றங்கரை வழியாக சென்றால் சீக்கிரமாக ஊரை அடைந்து விடலாம் என வேகமாக ஆற்றங்கரை மீது நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஊரை நெருங்கியவுடன் ஒரு ஆற்றங்கரை படித்துறையில் தங்கள் கால்களை கழுவினார்கள். ஏனென்றால் வயலில் இறங்கி வேலை பார்த்துவிட்டு ஆற்றங்கரை ஓரமாக வந்ததால் காலில் சேறுபட்டு விட்டதாம். அந்த சேறு அன்று அவர்களுக்கு அருவறுப்பாக இருந்தது. பிறகு இருவரும் கை கால்களை கழுவிவிட்டு அந்த வைரக்கற்களை பிரித்து கொள்ளலாம் என முடிவெடுத்து அந்த கற்களை எண்ணத் தொடங்கினார்கள். அப்போது 13 வைரக்கற்கள் உள்ளன என்று ஒருவன் கூறினான். எப்படி பிரித்தாலும் மீதி ஒன்று வருமே, அந்த மீதி வைரக்கற்களை யார் எடுத்துக்கொள்வது என்று கேட்டான் மற்றொருவன். பிரச்சனை அப்போதுதான் பெரிதாக ஆரம்பித்தது. வர வர பேச்சில் சூடேறியது. நான் தான் அந்த வழிப்போக்கனிடம் வைரங்கள் இருந்தன என்பதை கண்டுபிடித்தேன். அதனால் மீதியுள்ள அந்த ஒரு வைரக்கல் எனக்குத்தான் சேர வேண்டும் என்றான் ஒருவன். அதற்கு முடியாது என அலறினான் மற்றொருவன். அப்படித்தான் எடுத்துக்கொள்வேன் என்று அந்த வைரப்பொட்டலத்தை எடுத்து மடியில் வைக்க ஆரம்பித்தான் அவன். அதற்கு மற்றொருவனோ, எங்கே அவன் தன்னை ஏமாற்றிவிடப் போகிறானோ என்று அவனது கையை பிடித்து இழுக்க வைரப்பொட்டலம் கீழே விழுந்தது. அப்போது ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு பொட்டலத்தை எடுக்க கட்டி புரண்டார்கள், தடுத்தார்கள், கையை பிடித்து மடக்கினார்கள். அது பயங்கர மல்யுத்தமாக மாறியது. ஒருவரை ஒருவர் கொல்ல முயல்வது போல தாக்கிக் கொண்டார்கள். ஆற்றின் கரை சரிவாக இருந்ததால் கரையிலிருந்து இருவரும் கட்டி புரண்டபடி ஆற்றில் விழுந்தார்கள். ஆற்றில் கரை புரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. யாரும் கரை ஏறாதபடி இருவரும் ஒருவருக்கொருவர் கட்டி பிடித்து மடக்கிக் கொண்டார்கள். வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் இருவரையும் ஆற்று வெள்ளம் வேகமாக அடித்து கொண்டு சென்று விட்டது. கரைமேல் அவிழ்ந்த நிலையில் வைரப்பொட்டலம் கிடந்தது. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்கள் ஒரு கசங்கிய காகிதத்தில் குப்பை கூளம் போல கவனிப்பாரற்று கிடந்தது. இந்த வைரக்கற்களை வாங்கி கொண்டு பணத்தை மிச்சம் பிடிப்பதற்காக தனக்கு எந்த துணையும் வேண்டாம், வண்டி ஒன்றும் எடுத்து வர அவசியமில்லை, எதற்கு அதற்கு வேற வீண் செலவு செய்ய வேண்டும் என்று கஞ்சத்தனம் பிடித்து எந்த துணையும் இல்லாமல் தனியாக வந்த அந்த பணக்காரர் புலியால் அறையப்பட்டு அனாதையாக கிடந்தார். அவ்வாறு குற்றுயிராக உயிருக்கு போராடிய அந்த பணக்காரரை மேலும் தாக்கிவிட்டு அந்த வைரக்கற்களை அபகரித்து விட்டு வந்த அந்த வழிப்போக்கனோ அந்த இரு விவசாயிகளிடம் நன்கு அடி உதை வாங்கி கயிறால் கட்டப்பட்டு காட்டிலே கிடந்தான். அந்த வழிப்போக்கனை தாக்கிவிட்டு அவனிடமிருந்து வைரக்கற்களை அபகரித்த இரண்டு விவசாயிகளோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் பேராசை மிகுதியால் தங்களுக்குள் சண்டை போட்டு கொண்டு இப்போது ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு ஆற்றோடு போகிறார்கள். யார் பிழைப்பார், யார் இறப்பார் என்று யாருக்கு தெரியும்? என் காசு, என் பணம் எல்லாம் எனக்குத்தான், எனக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று கஞ்சத்தனம் பிடித்து பேராசை கொண்ட அந்த பணக்காரருக்கு கடைசியில் கிடைத்தது என்னவோ பெரும் நஷ்டம் மட்டுமே. அந்த பணக்காரரை காப்பாற்றியிருந்தால் அவர் அந்த வழிப்போக்கனுக்கு நிச்சயம் பணம் கொடுத்து உதவியிருப்பார். அந்த வழிப்போக்கனுக்கும் புண்ணியம் கிடைத்திருக்கும்.
ஆனால் அந்த வழிப்போக்கன் தன்னுடைய பேராசையால் அந்த பணக்காரனை அடித்து பாவம் செய்துவிட்டு வைரக்கற்களை எடுத்துக்கொண்டு வந்தது அவன் உயிருக்கே ஆபத்தாகிவிட்டது. அந்த இரண்டு விவசாயிகளும் அந்த வழிப்போக்கனிடம் வைரக்கற்களை அபகரித்தார்கள். அதை பாகம் பிரிப்பதில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்திருந்தால் அவர்கள் இந்நேரம் பணக்காரர் ஆகியிருப்பார்கள். ஆனால் எல்லாம் எனக்கு வேணும் என்ற பேராசையால் இப்போது அவர்கள் ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். அந்த வைர கற்களோ கேட்பாரற்று ஒரு குப்பை கோலம் போல ஆற்றங்கரையில் கடந்தது. இந்த கதையில் வருவது போல நம்மில் பலர் எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் மட்டும்தான் அனுபவிப்பேன், யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று கஞ்சத்தனம் பிடித்து பேராசை கொண்டு தங்களிடம் உள்ளதை அவர்களும் அனுபவிக்காமல் மற்றவர்களையும் அனுபவிக்க விடாமல் அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்து வருகிறார்கள். அப்படி பாதுகாப்பது உண்மையிலேயே யாருக்கு போகப் போகிறது என்று யாருக்கு தெரியும்? ஆசை அளவுக்கு மீறும்போது அது பேராசையாக மாறுகிறது. அந்த பேராசை பெரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையுமே தருகிறது. இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.